want to work for the BJP, then bring a BJP flag symbol here and put it on your chest. आप इतनी डायरेक्टली बीजेपी के लिए क्यों काम कर रहे हो? हवा निकल गई. அன்பான நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ராகுல் காந்தி வந்து பிரஸ் மீட் கொடுக்கிறப்ப பல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறாங்க, எல்லாருக்கும் சலிக்காம பதில் சொல்றாரு. அதே சமயம் பிஜேபியை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து இடக்கு முடக்கா கேள்வி கேட்டவன உடனே சுதாரிச்சுக்கிட்டு சொல்றாரு, நீங்க எல்லாம் ஒரு பத்திரிகையாளரா, நடிக்காதீங்க, இதுக்கு நீங்க நேரடியா வந்து பிஜேபி கொடியையும் அந்த சிம்பிளையும் நீங்க நெஞ்சில குத்திக்கிட்டு தாராளமா கேட்கலாம், அப்படி ஓபனா கேட்டாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பத்திரிகையாளர் வந்து அசடு வலிஞ்சு மௌனமா இருக்கிறாரு. அப்படி அந்த பத்திரிகையாளர் என்ன கேட்டாருன்னா, மோடியுடைய குடும்ப பேருக்கு எதிரான ராகுலுடைய கருத்து ஓபிசி சமூகத்தையே அவமதிக்கிற செயலாக சொல்லி பிஜேபி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறாரு. பிஜேபி சொல்லக்கூடியதை இவர் அப்படியே எடுத்து கொடுத்து கேள்வி கேட்டவனதான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கோபம் அடைஞ்சு இப்படி ஒரு பதில் சொல்றாரு. இப்படி பதில் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, 2019 கர்நாடகா மாநிலம் கோலாறுல நடைபெற்ற பிரச்சார கூட்டத்துல நான் பேசினது மோடியுடைய சமூகத்தையே தவறா பேசவே இல்லை, என்னுடைய பேச்சை வந்து திரித்து அர்த்தத்தை தவறா புரியுற மாதிரி வழக்கு என் மேல இப்படி எல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு, என்ன தகுதி நீக்கம் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நான் கேள்வி கேட்கறத நிறுத்தவே மாட்டேன். காரணம் வந்து இந்திய திருநாடும் இங்க உள்ள வளங்களும் வந்து பொதுமக்களுக்கு சொந்தமானது, இதை காப்பாற்றுற பொறுப்பு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு, இது என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து நிச்சயமா கேள்வி கேட்கறதுக்கு பயப்பட மாட்டேங்கிற ஒரு துணிச்சலான ஒரு செய்தியை வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்ன இருக்குன்னா, ராகுல் காந்தியை வந்து தரக்குறைவா பப்புங்கிறது மாதிரி பேசி அவரை வந்து மட்டப்படுத்த நினைச்ச பாஜக வேற வழி இல்லாம அவரை இப்ப இந்தியாவுடைய ஹீரோவாக்கி விட்டுட்டாங்க. எங்க பார்த்தாலும் எல்லா கட்சியும் ராகுல் காந்தியை எதிர்த்தவங்க கூட அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய மோடி தெரிஞ்சோ தெரியாம செஞ்சு விட்டுறாரு. அதனால வரக்கூடிய 2024 தேர்தலில் நிச்சயமா இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தியை விட வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் எல்லாம் பேசுறதா செய்தி வருது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உடனுக்குடன் வர இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.